எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா, பெங்களூர்லேருந்து விக்ரம் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து அட்வான்ஸ் பணம் வந்து வீட்டுக்காரங்க தான் கொடுக்கணுமா, இப்போ பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து பணம் வாங்குற மாதிரி இல்லாமல் அந்த இன்ஜினியர் கான்ட்ராக்டர் அவங்களே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனவுடனே பணம் வாங்கிக்கலாம், அடுத்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனவுடனே பணம் வாங்கிக்கலாமே, எதுக்கு முன்னாடியே வந்து பணம் வாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க? இப்போ ஹவுஸ் ஓனர்னால் அங்கே தான் வீடு கட்டுறோம், அந்த லொக்கேஷன்லாம் அங்கே தான் இருக்குது, அந்த ஒர்க் பண்ணுறவங்க பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேலை சரியாக செய்யலைன்னா அதை என்ன பண்ணுறது? நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஒருத்தருடைய இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து வீடு கட்டுறாரு, ஒரு டெக்னிக்கல் பர்சன் வந்து வீடு கட்டுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு சர்வீஸாக தான் பார்க்கப்படுது. இது வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது, ரெடிபில்ட் ஹவுஸை வாங்கலை. அவர் என்னோடய வீடை கட்டுறாரு, அதனால் நான் பணம் கொடுக்குறேன், அதை வச்சுட்டு அவர் பண்ணிவிட்டு ஒரு கட்டமாக என்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கம் ஆரம்பத்தில் இருந்து இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மந்த்லி சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அவர் அந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த மந்த்லி சேலரி அப்படிங்கிறது கிடைக்குது. அதாவது உடல் உழைப்பு மட்டுமே இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பணம் வாங்கிக்கிறோம். இப்போது லேபர்லாம் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு 6 நாள் வேலை பார்த்துட்டு அந்த வாரத்தோட கடைசியில் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. ஸோ உடல் உழைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் ஓகே. ஆனால் பில்டிங் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இதில் 3 விதமான பார்ட் இருக்குது. 1, மெட்டீரியல்ஸ், பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு. 2, லேபர், வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. 3, அந்த வேலையை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் அவருடைய சம்பளம், ப்ராஃபிட், இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்டரே வந்து இது எல்லா பர்டனையும் அவரே எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஓனர் எதிர்பார்க்கறது வந்து அந்த அளவுக்கு நியாயமாக படலை. நம்ம வீடு கட்டுறோம், நம்ம வீட்டுக்கான பொருட்கள் வாங்கிறதுக்கும் அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்குமான பணத்தை முன்னாடியே கொடுக்கறது தான் முறையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பில்ட் ஹோம், அதாவது கட்டி முடித்த வீடாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சாதாரணமாக யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த மனையுடைய விலை, அப்புறம் அந்த வீடு கட்டுறதுக்காக ஆகிற செலவு, அதிலிருந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சாதாரணமாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலே டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டி ஆகிற செலவை விட நிச்சயமாக கூட இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இந்த வீடு கட்டுறதுக்கான செலவை முன்னாடியே அந்த வீடு கட்டுறவர் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து வெளியிலேருந்து பணம் வாங்கியிருக்கலாம், லோன் வாங்கியிருக்கலாம், எதுவோ அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ அதுக்கான பெனிஃபிட்டும் அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெடி பில்ட் ஹோம், ரெடியாக இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை தனி வீடோ கட்டி முடித்த வீடுகளை வாங்கும்போது அதோடைய விலை டெஃபினட்டாக கூடுதலாக இருக்கிறதுக்கான காரணம். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வச்சு வேலை செய்கிறோம், அவர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாரா இல்லை எப்படி சரியாக பண்ணித்தருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் மனசில் இருக்குதுன்னா அதை வந்து ஒரு ரிஸ்க்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, யார் ரிஸ்க் எடுக்கிறாங்க பொதுவாக லைஃப்பில் அப்படின்னா, ஒரு பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனருக்கு தான் வந்துட்டு அவருடைய இடத்துல அவருக்குன்னு ஒரு வீடு உருவாகுது. ஸோ அவர் தான் வந்து அந்த ப்ராசஸில் ஒரு முழுமையான ஒரு பயனாளியாக இருக்கார், ஒரு கன்சியூமராக இருக்கார். அப்போது அந்த ரிஸ்க் எடுக்கிற ஃபேக்டர் வந்து அவர் தான் எடுத்துக்கிறார். ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிவு. யாரை வச்சு வீடு கட்டுறோம், எப்படிப்பட்ட திறன் உள்ளவங்களை வச்சு வீடு கட்டுறோம், எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறவங்களை வச்சு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற முடிவு நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஹனி கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த மாடலையும் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பணமே நீங்கள் கொடுக்க வேணாம், டைரெக்டாக லேபருக்கும் டைரெக்டாக மெட்டீரியலுக்குமான பணத்தை நீங்களே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாடலை கூட நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமான உங்களுடைய எண்ணங்கள் என்ன? இந்த மாதிரி நம்ம வேலை முடித்தோன்னே பணம் கொடுக்கலாமா இல்லை முன்னாடியே கொடுக்கலாமா, எது சரியாக இருக்கும் இல்லை எப்படி பண்ணலாம், உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் டைம் இன் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.